வெல்கம் கிராஃப்டர்ஸ், வெல்கம் டு டெக் டோபியா எபிசோட் 9. ஸோ இந்த எபிசோட் 9ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா மூணு விஷயம் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா மெர்ச்சன்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டால் வந்து பில்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வில்லேஜுக்கு ஒரு கிளர்க் வந்து நம்ம ஹையர் பண்ணணும். ஸோ அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜர்ஸ் வந்து ஹாப்பியாகவானுங்க. ஸோ அதே மாதிரி வில்லேஜருக்கு ஹெல்த் கம்மியாக இருந்தாலும் அந்த கிளர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரீஃபில் பண்ணி விட்ருவான் அந்த ஹெல்த்தை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து நம்ம வில்லேஜுக்கு இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுறான். மூணாவது விஷயம் வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேஞ்சர் ஏரியாவில் அனிமல்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புச்சர் வந்து வாங்கணும். ஸோ புச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பேஸ் கொடுக்கணுங்க. ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு டேகே இருக்குது. ஸோ இந்த மூணு விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோடில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஐ திங்க் அடுத்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக் டோபியா மோடோட எண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க வில்லேஜர்ஸ் வாங்க வேண்டியது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இதெல்லாமே பண்ணிட்டீங்க அப்படின்னா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த எபிசோடில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சில அப்டேட் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அப்டேட் நம்மளோட டாவரன் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போனதில் ஒரு சேர் போட்டிருந்தோம்ல. ஸோ அந்த சேரில் வந்து யாருமே உட்கார மாட்டேறானுங்க. இந்த டெக் டோபியாலன்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட்டான சேர் இருக்குது. ஸோ அதை போட்டால் மட்டும்தான் வந்து உட்காரானுங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் நம்மளோட கார்டு வந்து உட்காந்துருக்கான். இவன் வந்து நைட் டைம் டாவனுக்கு வரமாட்டான். ஸோ பகல் டைமில் மட்டும்தான் வருவான். ஸோ மிச்சம் இருக்கிற நேரத்தில் இவன் தூங்கிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் டாவனில். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜர்ஸோட ஹாப்பினஸ் தான். ஸோ நம்ம டாவன் கட்டினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே 60 அபவ் ஹாப்பினஸில் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக வேலை வேறு செஞ்சுட்ருக்கானுங்க. ஸோ நம்ம ரேன்சர்லாம் பார்த்திங்கன்னா போன எபிசோட தலை தொங்க போட்டு சுற்றிட்டு தான். ஸோ இப்போ பாருங்கள் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 80% ஹாப்பினஸோட சுற்றிட்டு இருக்காங்க கைஸ். நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரேன்சர் ஏரியா தான். ஸோ இந்த ரேன்சர் ஏரியா நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன்ஸ் எல்லாமே வந்து வளர்ந்துருச்சு. ஸோ ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நிறையாவே சிக்கன்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்மளோட கவு பெண்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கவுஸ் எல்லாம் அதிகமாகிடுச்சு. ஸோ ஒரே ஒரு ஷீப் பெண்ணில் நான் எதுவுமே போடாமல் தான் இருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வச்சிருந்த ஷீப் பெண்ணும் நல்லா க்ரோ ஆயிடுச்சு. ஸோ பிக் பெண்ணும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே க்ரோ ஆயிருக்கு. ஸோ இதில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாத்தையுமே சீக்கிரமாக நம்ம கில் பண்ணணும் கைஸ் புச்சரை வச்சு. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்டி ஏரியா தான். ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாவனுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே நான் கிளியர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த ஏரியாவில் ஃபுல்லாக நிறையா ஜாம்பிஸ் எல்லாம் ஸ்பான் ஆச்சுங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்துக்கு சேஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன்சி ஃபென்ஸ் போட்டு ஸோ டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஏரியா நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற எல்லா ட்ரீஸையும் கொண்டு வந்து பிளான் பண்ண போகிறோம். ஸோ வில்லேஜஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சாப் பண்ணிட்டு போய் ஸ்டோரேஜ் ரூம் வைக்கிற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அதனால தான் போன எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாம்பி வில்லேஜர் பிடிச்சி அவனை க்யூர் பண்ணி நம்ம ஒரு வில்லேஜராக வச்சுருந்தோம்ல. ஸோ இவனை வந்து நான் ஏதாவது ட்ரேடராக மாற்றி ஸோ அவங்ககிட்ட எம்ரால் ஈஸியாக பை பண்ணிடலாம் தான் பார்த்தேன். ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் இருந்துச்சு. என்ன அப்படின்னா இந்த வில்லேஜர் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள் இவனுக்கு ட்ரேடர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து அதில் கோல் வந்து ஒரு எம்ரால்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. 22 கோலுக்கு ஒரு எம்ரால்டு அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இவனுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்டிப்ளேயர் விளையாண்டா யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது நம்மளுக்கு வேண்டாம். ஸோ இதில் என்ன மைனஸ் ஆயிடுச்சுன்னா இந்த 1.12.2 எந்த ஒரு டேபிளுமே கிடையாது. ஒன்லி கிராஃப்டிங் டேபிள், அதுக்கப்புறம் என்சான்மெண்ட் டேபிள், இந்த ரெண்டு தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வில்லேஜரை க்யூர் பண்ணாலுமே அவன் ஆல்ரெடி என்ன ஜாபில் அவங்க டிஃபால்ட்டாக கொடுக்குறாங்களோ ஸோ அந்த ஜாபை வச்சு தான் பார்த்திங்கன்னா அவன் நம்மளுக்கு ட்ரேடிங்கெல்லாம் பண்ணுவான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோல் இருந்தால் மட்டும்தான் அவங்ககிட்ட ட்ரேட் பண்ண முடியும். ஸோ ட்ரேட் பண்ணி அவன் என்னென்ன நம்மளுக்கு தரப்போகிறான் அப்படிங்கிறதும் சரியில்லை. ஸோ அதையெல்லாம் பார்க்கலாம் நம்ம மெதுவாக. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நம்ம வில்லேஜர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரூம்லேயே நான் வந்து சேர்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ டாவனில் சேஞ்ச் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா இதையும் நான் கையோட சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இதில் உட்காந்தாலும் வில்லேஜர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஹாப்பினஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே காய்ஸ், நைட் டைம் ஆயிடுச்சு. ஸோ அந்த டாவன் வந்து சுற்றி காட்டுறவங்களுக்கு. ஸோ உள்ளுக்குள்ளே போகும்போதே நம்ம பார்டு வந்து மியூசிக் வாசிக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் வந்து இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாகவே வாசிட்டு இருப்பாங்க காய்ஸ். ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ ரேன்சர் வந்து உட்காண்ட்ருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒரே போஸில் உட்காண்ட்ருக்காங்க பார்த்தீங்களா. சரி ஓகே, இவங்க கூட போய் நம்ம கம்பெனி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவன் பக்கத்தில் போகிறேன். ஏன் அப்படின்னா இவங்க வந்து நைட் டைம்னால இந்த இடத்துல வந்து ஒரு எமோட் பண்ணுவானுங்க. ஸோ அந்த எமோட் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதை காட்டுறதுக்காக தான் நான் இவனுக்கு பக்கத்தில் நின்றுருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து ஸ்கூல் டீச்சர் வந்து இந்த டாவனுக்கு வந்தார். ஸோ அவருக்கு இங்கே என்ன வேலைன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, இந்த இடத்துல ரெண்டு ரேன்சர் இருக்காங்க. நம்ம வந்து சாருக்கு போய் கம்பெனி கொடுக்கலாம்னு சொல்லி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இருங்க எமௌண்ட் காட்டினாலுங்களே. ஸோ இந்த மாதிரி வந்து எமௌண்ட் காட்டுவாங்க. ஸோ நம்மளோட டீச்சர் வந்து நம்மளுக்கு எமௌண்ட் காட்டுறாரான்னு பார்ப்போம். ஸோ இந்த சேரில் நம்மளால் உட்கார முடியாது. ஸோ அதனால் சும்மா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்னீக் பண்ணிக்கலாம் சீக்கிரமாக வந்து அந்த ஓகே இவர் வந்து பார்த்திங்கன்னா காட்டிகிட்டு வரப்பாருங்க. ஸோ இங்கே வருங்க, அந்த இது இருக்கும்ல ஆல்கஹாலு அதை எடுத்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா சேஸ் காட்டுறாரு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாவனில் இருக்கிற எல்லோரும் அவங்களோட ஹாப்பினஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒன்லி வந்து அடல்ட் வில்லேஜர்ஸ் மட்டும்தான் இந்த ஏரியாவுக்கு வருவாங்க. ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போன எபிசோடில் நம்ம பிடிச்சிருந்தோம்ல அந்த வில்லேஜர். ஸோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல செட்டில் பண்ணணும். ஸோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே செட்டில் பண்ணலான்னு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன்னா
டவுன் ஹால்க்குள்ளே தான் செட்டில் பண்ண ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா நான் பிரேக் பண்ணுறேன். எப்பவுமே வில்லேஜர் அடைப்பம்ல, ஸோ அதே செட்டப்பில் வந்து நான் ஒரு ஏரியா வந்து அந்த வில்லேஜருக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அவன் இருந்த போட் மூலியமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் அவனை டவுன் ஹால்க்குள்ளேயும் ஈஸியாக கூப்பிட்டுட்டு வந்துட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் நான் அவனை ட்ராப் பண்ணி அவனை உள்ள தள்ளி விடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாட்டர் பக்கெட் யூஸ் பண்ணி அவன் உள்ள தள்ளி விட்டு நான் அவனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி தான் இருந்தாகணும். ஸோ உனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, ஸோ நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கோல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து நம்மளோட மெர்ச்சன்ட் வந்து ஸ்பான் ஆனால் சரி ஓகே என்ன விற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவங்கிட்ட வந்து செக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இவன் திடீர்னு வந்துட்டு இந்த வீட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 எம்ரால்டுக்கு விற்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஸ்ப்ரூஸ் வுட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 எம்ரால்டுக்கு இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஸ்ப்ரூஸ் வுட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் லேப்பிஸும் விற்றுட்டுருக்கான். ஸோ இதெல்லாத்தையுமே வந்து நம்ம இவங்ககிட்ட ட்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டோரேஜ் ஏரியாவுக்கு போயிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற லேப்பிஸும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் ஸ்ப்ரூஸ் வுட் 5-6 ஸ்டாக் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு மெர்ச்சன் கிட்ட செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோல் கலெக்ட் பண்ணுறக்கு கிளம்பலாம். ஃபஸ்ட்டு வந்து மெர்ச்சன் கிட்ட வந்து நான் என்ன விற்க போகிறேன்னா நம்மளோட லேப்பிஸ் இருக்குல்ல, ஸோ அதான் விற்க போகிறேன். ஸோ அதை விற்றதில் எனக்கு வந்து 15 எம்ரால்டு வந்து கிடச்சிது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரூஸ் வுட்டை வந்து விற்கலாம் இவங்ககிட்ட. ஸோ ஆப்வியஸாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கு வந்து டோட்டலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 எம்ரால்டு கிடச்சிது. ஸோ டோட்டலாக நம்மக்கிட்ட 35 எம்ரால்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதை நம்ம டவுன் ஹால்க்குள்ளே வச்சுட்டு கோல் கலெக்ட் பண்ண போகலாம் கைஸ். ஸோ நம்ம வந்து கோல் கலெக்ட் பண்ண போயாச்சு. அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஸ்டாக்காவது எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது என்னோடய ஐடியா. ஸோ நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்ப்ரூஸ் பயோமே இருக்குது. ஸோ ஸ்ப்ரூஸ் ஹில்ஸ் பயோமே. ஸோ அதில் போனால் நம்மளுக்கு நிறையா கோல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இங்கேயே கலெக்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், நான் வந்து கோல் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்டாக் வேணும். ஸோ அதை ஃபுல்லாமே நான் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ ஸ்டாக் வந்து நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கடைசி பிளாக் காய். ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு கோல் வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ சில இடங்களில் இந்த மாதிரி கோல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லக்காக இருந்துச்சு. என்ன அப்படின்னா நம்ம இதை தோண்டிட்டு போக 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 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் கோல் வந்து எக்ஸ்ட்ரா கிடச்சிது. ஸோ ஒரே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 30 கோல்லாம் கிடச்சிட்டுருந்துச்சு. ஸோ அதனால் நான் நினச்சதை விட கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா கோல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு கிட்டத்தட்ட 2 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 6.5 ஸ்டாக் சம்திங் என்னவோ கோல் வந்து இருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்னோ கிடச்சிது, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் கைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம். ஸோ வீட்டுக்கு போய்ட்டு நம்ம ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ சீக்கிரமாக வீட்டுக்கு போனால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ போய் நம்மக்கிட்ட இருக்கிற கோல் எல்லாத்தையுமே ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வீட்டில் கொஞ்சம் கோல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதையும் கலெக்ட் பண்ணிட்டு போய் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கோல் வந்து 24. ஸோ நான் வந்து 22 கோல் ஒரு எம்ரால்டுன்னு நினச்சேன். ஸோ 24 கோல் தான் ஒரு எம்ரால்டு. ஓகே, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20 எம்ரால்டு தான் கிடச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் செஸ்ட் பிளேட்டெல்லாம் விற்கிறான். சேர்ந்து 9 அயனிங்கிட்டு 1 எம்ரால்டா, இதெல்லாம் நியாயமே இல்லை கைஸ். ஸோ இவனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய நஷ்டமாக தான் போகும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு சில வில்லேஜர்ஸ்லாம் ஹையர் பண்ணல. ஸோ அவங்களோட ரேட்டு, அவங்களுக்கு தேவையான ஏரியா என்ன ரேட் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் ஆல்ரெடி எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சேஃப்டிக்கு பார்த்துக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு எம்ரால்டு வந்து யூஸ் பண்ணல. ஸோ அதான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புச்சரு. ஸோ புச்சரோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான், வெறும் 8 எம்ரால்டு தான். ஸோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாகவே வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு தேவைப்படுறது கிளர்க்கு. கிளர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 எம்ரால்டு கைஸ். ஸோ இவனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாங்க வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்கிடெக்ட் கிட்ட புச்சரோட ஏரியா இருக்குல்ல, ஸோ அது வந்து எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் அதிகமாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ புச்சரோட ஏரியா 50 எம்ரால்டு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 80-85 எம்ரால்டு தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு தேவைப்பட போகுது அப்படிங்கிறதான் தெரில. ஓகே, இந்த ஏரியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் புச்சருக்கு ஒரு வீடு வந்து பில்ட் பண்ண போகிறேன். சரி, அதாவது பேஸ் வந்து பில்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஏரியாவில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த டேர்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு டேர்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளியர் பண்ணிக்கிறேன். டர்ட் கிளியர் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் நான் வந்து ஃப்ளோர் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரூஸ் வுட்டு, அதுக்கப்புறம் பிரிட்ஜ், அதுக்கப்புறம் டார்க்கு, அதுக்கப்புறம் நார்மல் ஓக்கு. ஸோ இந்த ஃப்ளோர் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது குட்டியாக இருக்கிறனால கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பில்லர் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு பில்டாக தான் இருக்குது. ஸோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு டீட்டெயிலிங்கெல்லாம் அந்தளவுக்கு நான் கொடுக்க போகிறதில்ல இந்த பில்டுக்கு. ஒரு வழியாக புச்சருக்கான பேஸோட அவுட்லைன் வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டேன். ஸோ நான் சொன்னல ரொம்ப பேசிக்காக தான் பில்ட் பண்ண போகிறேன்னு. ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் நம்மளோட ஸ்கூல் கட்டின மாதிரியே கிளாஸ் போட்டு நான் வந்து கவர் பண்ணிடலாம் தான் இருக்கேன். ஸோ அப்போ தான் புச்சர் உள்ளே எப்படி அனிமல்ஸை கில் பண்ணுறான் அப்படிங்கிறதுனால பார்க்க முடியும். ஸோ சிசல் வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது.
ஸோ கிளாஸ் வச்சு அந்த சிசலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பபுள் கிளாஸ் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத என்னுடைய இதாக. ஸோ அதனால் பபுள் கிளாஸும் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கிராஃப்டிங் டேபிள் போயிட்டு அந்த பபுள் கிளாஸில் கிளாஸ் பெயிண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நான் செக் பண்ணேன். ஸோ பண்ண முடியும். ஸோ அதனால் கிளாஸ் பெயிண்ட் வச்சே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த புச்சர் ஏரியா ஃபுல்லாகவுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிடலாம். கிளாஸ் பெயின்லாம் ஃபுல்லாக போட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா நம்ம இந்த ஃப்ளோருக்கு ஒரு டிசைன் போட்டிருக்கோம்ல, அதே மாதிரி ரூஃபுக்கு சேம் டிசைன் வந்து நம்ம பண்ணணும். ஸோ அந்த விஷயத்தை தான் நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட புச்சர் ஹவுஸ். ஸோ அந்த ஹவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற சொல்லுங்கள். ஸோ உள்ளுக்குள்ளே நான் வந்து எந்த ஒரு பெரிய டீட்டெயிலிங்லாம் எதுவும் பண்ணல, ஜஸ்ட் வந்து கிளாஸ் பெயின் வச்சு சைடு அந்த மேலே கீழெல்லாம் கவர் பண்ணியாச்சு. மேலே டாப்புக்கும் அதே மாதிரி கீழே ஃப்ளோருக்கும் சேம் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டாச்சு, ஸ்ப்ரூஸு, அதுக்கப்புறம் பிரிட்ஜு, அதுக்கப்புறம் டார்க் ஓக்கு, அதுக்கப்புறம் ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து க்ளோ ஸ்டோன் வச்சு நான் வந்து லைட்டிங் செட்டப் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த புச்சர் ஏரியா கொஞ்சமாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி மாதிரி பில்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் நம்ம புச்சருக்கு. புச்சருக்கு தேவையான வீடு வந்து நம்ம பில்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெர்ச்சன்ட்டுன்னு ஒரு ஸ்டால் கட்டலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா கிரே வூல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த கிரே வூல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் கிரே வூல்லாம் நம்ம வந்து மெர்ச்சன்ட் கிட்ட சேலே பண்ண முடியாது, ஜஸ்ட் ஒயிட் வூல் மட்டும்தான் சேல் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வூலில் ஏதோ ஒரு வூல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். ஸோ அந்த கிரே வூலை யூஸ் பண்ணி மெர்ச்சன்ட்டுங்கன்னு நம்ம ஒரு ஏரியா பில்ட் பண்ணலாம். ஸோ இந்த மெர்ச்சன்ட்டுக்கு இந்த ஏரியா பில்ட் பண்ணணுமான்னு கேட்டால் அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு இடத்துல ஃப்ரேம் போட்டு அந்த மெர்ச்சன்ட் ஸ்டால் அப்படிங்கிற டேக் வச்சு அந்த இடத்துக்கு நம்ம நின்றுக்குவான். பட் இருந்தாலும் நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா மெனக்கெட்டு அவனுக்குன்னு ஒரு ஏரியா வந்து பில்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பில்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூஃபு, டோர் இது எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் வந்துட்டு ஒரு சின்ன ஏரியா மட்டும் இருந்தாலே போதும், அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து இந்த இடத்துல மெர்ச்சன்ட் ஸ்டால் மாதிரி ஒரு ஏரியா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஏரியா வந்து பில்ட் பண்ணுறேன். ஸோ நான் ரொம்ப சீக்கிரமாகவே இது பில்ட் பண்ணி முடிச்சிருவேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெர்ச்சன்ட் ஸ்டால், ஜஸ்ட்டு கிரே வூலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபென்ஸ் கேட்டு, சாரி ஃபென்ஸ், இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் சென்டரில் வந்து ஃப்ரேம் வச்சாச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மெர்ச்சன்ட் ஸ்டால். இதுக்கு நடுவில் அந்த ஃப்ரேமில் வந்து நம்மளோட அந்த மெர்ச்சன்ட் டேக் மட்டும் போட்டோம் அப்படின்னா மெர்ச்சன்ட் வந்து இங்கே நின்றுவான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்ட் உள்ளே வர்றதுக்கான வழியும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி வந்து இந்த இடத்துல நின்னான்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்ல. ஸோ அதனால தான் அப்போ தான் திடீர்னு என் பக்கத்தில் ஒரு ஜாம்பி வில்லேஜர் வந்தான். ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு வில்லேஜர் இருக்கான். ஸோ இவனையும் நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டை போட்டு இவனையும் நான் பிடிச்சிட்டேன். பட் ஆனால் இவனை வந்து அந்த சைடு கூட்டிகிட்டு போகணும்ல. ஸோ அதனால் நம்ம கூட்டிகிட்டு போயிட்டுருந்தேன். பரவாயில்ல கைஸ், நம்மளோட டைமண்ட் ஆர்மர் கொஞ்சம் டேமேஜ் நல்லாவே தாங்குதுன்னு நினைக்கிறேன். அரஹார் தான் குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட ஜாம்பி வில்லேஜரை ஒரு இடத்துல நான் ட்ராப்பும் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா ஒரு கோல்டன் ஆப்பிள் வந்து வேணும். ஸோ நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு கோல்டு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து செஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ ஒரே ஒரு கோல்டு தான் இருந்துச்சு. பட் நல்ல வேலை போன தடவை நம்ம நெதருக்கு போயிட்டு இருந்தோம்ல, ஸோ அங்கேருந்து கொஞ்சம் நம்மளுக்கு கோல்டு கிடச்சனால அந்த கோல்டு கொஞ்சம் இருக்குது. ஸோ இதே செஸ்லேயும் நம்மளுக்கு வந்து ஆப்பிளும் இருக்குது. ஸோ அந்த ஆப்பிள் வச்சு கோல்டன் ஆப்பிளும் பண்ணியாச்சு. போன எபிசோடில் நம்ம கிரியேட் பண்ண வீக்னஸ் போர்ஷன் ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது. ஸோ அதையவே யூஸ் பண்ணி இந்த வில்லேஜில் பார்த்திங்கன்னா க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டன் ஆப்பிளும் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து அவன் க்யூர் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டான். திடீர்னு நம்மளோட கார்டுக்கு வந்து டேமேஜ் விழுந்துச்சு. ஸோ அறக்க பறக்க ஓடி வேற வந்தான். இவன் எங்கே ஓடி போகிறான் அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரியல. ஸோ அதனால் இவனை ஃபாலோ பண்ணிட்டு போகலாம், எங்கே போகிறான்னு பார்ப்போம். ஸோ ஒருவேளை வில்லேஜர் அட்டாக் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது இவன் டாவனுக்கு தான் ஓடி இருக்கான். உள்ளே போய் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்காந்துட்டாங்க இவன். ஸோ நான் பயந்து ஓடி வந்த ஏதாவது வில்லேஜருக்கு டேஞ்சரில் இருக்காங்களான்னு நினச்சிட்டு ஓகே நம்மளோட ஜாம்பி வில்லேஜரும் நார்மல் வில்லேஜராக மாறிட்டான். இவன் வந்து என்ன ஜாப் வச்சுருக்கான் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரி ஓகே இவன் என்ன ஜாப் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சது இவன் புச்சர் ஜாப் வச்சுருக்கான் அப்படின்னு. ஆல்ரெடி நம்ம புச்சர் தான் வாங்க போகிறோம். பட் ஆனால் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற அந்த கோல் வச்சுருக்கான்ல, ஸோ அந்த ட்ரேடருக்கு பதிலாக இவன் எவ்வளவோ மேல் தான். ஏன்னா நம்ம ஒரு சிக்கன் ஃபார்ம் ஆட்டோமேட்டிக் கட்டினா கூட நம்மளுக்கு இதுலேருந்து லாபம் வந்துடும் ஃபுல்லாகவுமே. நம்ம இப்போ பிடிச்ச ஜாம்பி வில்லேஜர் புச்சர் அப்படிங்கிறனால புச்சர் ஏரியாலேயே இவனுக்கு ஒரு இடத்த செட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இவனை வந்து ஃப்ரீயாக விட போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவனை எந்த இடத்துலையும் ட்ராப் பண்ண போகிறதே கிடையாது. நம்ம ஆல்ரெடி டவுன் ஹால்குள்ளே வச்சுருக்கோம்ல, ஸோ அவனையும் நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டலாம். ஸோ ரெண்டு பேரும் இந்த டெக் டோபியாவில் இருக்கிற வில்லேஜர்ஸ் மாதிரி ஃப்ரீயாகவே இருக்கட்டும். நம்ம வந்து மெர்ச்சன்ட் ஸ்டால் வந்து பில் பண்ணியாச்சுல. ஸோ அதுக்காக வந்து நம்ம இப்போ டேக் வாங்கணும். ஸோ அதுக்காக நான் வந்து ஆர்கிடெக்ட் கிட்ட நம்மளுக்கு தேவையான ஒரு மெர்ச்சன்ட் ஸ்டாலோட டேகும் வாங்கியாச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ப்ளேஸும் பண்ணிட்டேன். இது வந்து ஆக்டிவேட்டாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மெர்ச்சன்ட் வந்து இந்த இடத்துல நின்றுவான். ஸோ அவங்ககிட்ட நம்ம ட்ரேடும் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரத்தில் மெர்ச்சன்ட்டும் அந்த ஏரியாவுக்கு வந்துட்டான். நான் என்ன நினச்சேனா உள்ளுக்குள்ளே போய் நிற்பான்னு நினச்சேன் ஸ்டாலுக்குள்ளே. பட் ஆனால் இவன் ஸ்டாலுக்கு வெளியே நிற்கிறான். ஸோ அதுக்கப்புறம் இவன் என்னென்ன சேல் பண்ணுறான் அப்படிங்கிறத நான் பார்த்தேன். இவன் வந்து இப்போ ஒயிட் வூல் வந்து சேல் பண்ணுறான் நம்மக்கிட்ட. நல்ல வேலை ஒயிட் வூல் வந்து ஸ்டோரேஜ் ரூமில் இருக்குது. ஸோ அதனால் ஸ்டோரேஜ் ரூமுக்கு போயிட்டு நம்மளுக்கு தேவையான 5 ஸ்டாக் ஒயிட் வூல் வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்.
எடுத்துகிட்டு வந்த ஒயிட் ஊலில் நான் ட்ரேடர்கிட்ட சேல் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு ஒயிட் ஊல் வந்து பார்த்தீங்கன்னா 7 எம்ராய்டுக்கு போகுது. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு இதுலேருந்து 35 எம்ராய்டு வந்து கிடச்சிது. எனக்கு அதுக்கப்புறம் தான் ஞாபகமே வந்துச்சு, என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு ஸ்பைடர் ஸ்பானர் இருக்குது, அதுலேருந்து எம்ராய்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னு. சரி ஓகே, எம்ராய்டு சீக்கிரமாக சம்பாதிக்கணும்னா நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஸ்பைடர் ஐ கிடச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சரி ஓகே ஸ்வாட் என்சான்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லி என்சான்மெண்ட் பண்ணேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா லூட்டிங் 3 அந்த மாதிரி ஏதாவது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் ஆனால் லீச் 3 தான் ஒன்று கிடச்சிது. சரி ஓகே ஏதோ ஒன்று நம்ம போய்ட்டு ஒரு 2-3 ஸ்டேக்காவது கலெக்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஐடியா பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்பைடர் ஸ்பானருக்கும் போனேன். ஸோ உண்மையாலுமே இது ரொம்ப டீப்பாக இருக்கும் போல இருக்கு, நான் ரொம்ப நேரமாக உள்ளே போயிட்டு இருக்கேன். நம்ம ஸ்பானரில் வந்து ஸ்பைடர்ஸ் எல்லாமே நல்லா தான் ஸ்பான் ஆகிட்டு இருக்கு, பட் ஆனால் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்பைடரை சீக்கிரமாக கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஸ்பைடர்ஸை கில் பண்ண போகிறேன். நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஸ்டாக் இருந்தாவது கொஞ்சம் ஒர்க்காக இருக்கும் கைஸ் இந்த ஸ்பைடர் ஸ்பானர், இல்லைன்னா இந்த ஸ்பானர் வந்து வேஸ்ட்டு தான். ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னால் போதுங்கிற அளவுக்கு நான் வந்து ஸ்பைடர்ஸை கில் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு அதிகமாக வந்து ஸ்பைடர்ஸோட ஐ வந்து கிடைக்கல. நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டாக், அதுக்கப்புறம் 26 சம்திங் என்னமோ கிடச்சிருக்கு, அவ்வளோதான் வந்து நம்மளுக்கு ஸ்பைடர் ஐயே கிடச்சிருக்கு கைஸ். என்னால் இந்த இடத்துல ரொம்ப நேரத்துக்கு இருக்கவே முடியல. ஸோ போர் அடிக்குது எனக்கு ரொம்ப. ஸோ நம்ம மெர்ச்சன் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான எமரால்டு எல்லாமே வாங்கிக்கலாம். ஸோ வந்து ஸ்பைடர் ஸ்பானர்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம். ஸ்பானர்லேருந்து வெளியே வந்து டவுனாலுக்கு வந்தேன். டவுனாலில் நம்மளோட மார்க்கெட் ட்ரேடர் இருப்பாங்கள, சரி ஓகே அவங்ககிட்ட போய் செல் பண்ணலான்னு போனேன். ஸோ அவங்ககிட்ட 2 ராட் அண்ட் ஃபேஷ் ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எமரால்டு தான் கைஸ், அதாவது ஒரு ஸ்டாக் வந்து ஒரே ஒரு எமரால்டுக்கு தான் விற்றான். சரி நம்மக்கிட்ட இருந்தது 2 ஸ்டாக்கு, ஸோ 2 எமரால்டு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பைடர் ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் தரது 2 எமரால்டு. ஸோ மொத்தமாகவே 4 எமரால்டு தான் நமக்கு வந்து இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு கிடச்சிருக்கு. இப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறதுனா கண்டிப்பாக இந்த எபிசோடு முடியாது. ஸோ அதனால் நம்ம மெர்ச்சன் கிட்டே அவன் என்ன விற்கிறான்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஐட்டம்ஸை வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெர்ச்சன் கிட்ட போய் பார்த்தேன். இவன் வந்து நம்மளுக்கு என்ன விற்கிறான்னா ஜங்கிள் வுட் வந்து நல்ல வேலை இந்த தடவை விற்கிறாங்க சார், அதுக்கு வந்து நம்மளுக்கு 4 எமரால்டு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி எக் வந்து விற்கிறான். ஸோ நம்மக்கிட்ட எக் வந்துட்டு கிட்டத்தட்ட 3 ஸ்டாக்குக்கு மேலே இருக்குது, அதையும் விற்று நம்ம வந்து எமரால்டு பார்த்துக்கலாம். எக் வந்து வெறும் 2 எமரால்டுக்கு தான் கைஸ் போகுது இவங்ககிட்ட. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஸ்பானுக்கு போயிட்டு நமக்கு தேவையான எக்கும் கலெக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நம்மக்கிட்ட ஜங்கிள் வுட் இருக்குல்ல, ஸோ அதையும் நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டேன். வெளியே போய் பார்த்தா நம்ம வில்லேஜுக்கு வந்து நோ பேர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ இதில் 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையே இல்லாத 2 ஜாப் வேறு அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த 2 வில்லேஜருமே நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நம்ம மெர்ச்சன்ட் எங்கே இருப்பானா, நம்ம மெர்ச்சன்ட் ஸ்டாலில் தான் நின்றுருப்பான். ஜங்கிள் வுட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை இவன் 2 எமரால்டுக்கு தான் வாங்கியிருக்கான். ஸோ டோட்டலாக நம்ம செல் பண்ணதில் நம்மளுக்கு வந்து டோட்டலாக 18 எமரால்டு தான் கிடச்சிருக்கு இந்த தடவையும் நமக்கு இந்த மெர்ச்சன் கிட்டேருந்து. ஸோ வேறு வில்லேஜுக்கு கூட போய் நம்ம செல் பண்ணியிருக்கலாம் வுட்டெல்லாம். நம்ம வில்லேஜுக்கு 3வது ஒரு நோமேட் வந்து ஸ்பான் ஆயிருந்தான். ஸோ அவங்ககிட்ட பாருங்கள் கிளர்க் ஜாபும் இருக்குது, ஸோ அதே மாதிரி புச்சர் ஜாபும் இருக்குது. ஒரே கலரில் 2 மாங்கங்கிற மாதிரி ரெண்டுமே நம்மளுக்கு இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு புச்சர் வந்து இவங்ககிட்ட கொடுத்தோம் அப்படின்னா யூஸே இல்லை, ஜஸ்ட் அவன் அனிமல்ஸை தான் கில் பண்ணுவான். பட் ஆனால் கிளர்க் வந்து வில்லேஜருக்கு வந்து ஹாப்பினஸ்ஸு ஹீலு ப்ளஸ் இதெல்லாமே பண்ணுவான். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்மளுக்கு தேவையானது கிளர்க்கு தான் இப்போதைக்கு. ஸோ புச்சர் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வில்லேஜருக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். ஸோ அதனால் டவுன் ஹாலுக்கு போயிட்டு நம்மளுக்கு தேவையான கிளர்க் ஜாபுக்கான டேகும் வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த நோமடை நான் தேடி கண்டுபிடிச்சேன். ஸோ எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் இவன் கிளர்க் தானா அப்படிங்கிறதையும் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் தான் நான் உனக்கு அந்த கிளர்க் ஜாபே கொடுத்தேன். ஸோ அந்த கிளர்க்கை வந்து பார்க்குறக்கு சமையாக இருந்தான், பட் ஆனால் இவங்ககிட்ட ஒரு காமெடியான விஷயம் இருக்குது. என்னன்னா இவன் தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் ஒரு கொண்டை வேறு இருக்குது. ஸோ அதை பார்க்குறக்கே செம ரவுஸாக இருந்துச்சு. அங்கே பாருங்களேன் அவன் மண்டையில் இருக்கிற கொண்டையை. அதுக்கப்புறம் இந்த கிளர்க் வந்து என்ன பண்ணுவான் அப்படிங்கிறத நான் வந்து நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இவன் ஆக்சுவலாக என்ன பண்ணுறான்னா வீக்காக இருக்காங்க, அதாவது சேடாக இருக்கிற வில்லேஜர்ஸ் கிட்ட போய் ஸோ அவங்கள வந்து ப்ளஸ் பண்ணுறான் இந்த மாதிரி. ஸோ இப்படி ப்ளஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து 1% இல்லை 2% சொல்லிட்டு அவங்களுக்கு ஹாப்பினஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு டேமேஜ் இருந்தாலும் அதை வந்து இந்த கிளர்க் வந்து ஹீல் பண்ணி விட்டுறாங்க கைஸ். அதே மாதிரி இந்த கிளர்க் வந்து பார்த்திங்கன்னா நான் தூங்கி பார்க்கவே இல்லை. ஸோ இவன் வந்து சும்மா வெளியே சுற்றிக்கிட்டே தான் இருக்கான். இவன் டாவனுக்கும் அந்தளவுக்கு போகிறானா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஃபார்மிங் லேண்டில் நம்ம டீச்சர் நின்றுருந்தார். ஸோ இவர் எதுக்கு இங்கே இவ்வளோ நேரத்துக்கு நின்றுருக்காருன்னு தெரில. ஸோ இவரையும் வந்து ப்ளஸ் பண்ணான். ஸோ இவரோட ஹாப்பினஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இவரை எதுக்கு ப்ளஸ் பண்ணான் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஓகே ஒரு 2 எபிசோடுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபிஷ் ட்ராப்னு ஒரு ஐட்டம் வந்து செஞ்சு தண்ணிக்குள்ளே வச்சுருந்தோம். ஸோ அந்த ஐட்டம் என்னாச்சு அப்படிங்கிறத நான் இப்போ வரைக்கும் செக் பண்ணல. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ண போயிட்டுருக்கேன். ஸோ அந்த ஃபிஷ் ட்ராப் வந்து இந்த இடத்துல தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ உள்ளுக்குள்ளே நமக்கு என்னென்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா க்ளோன் ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஷ்ஷு கிடச்சிருக்கு, அதுக்கப்புறம் சிப்பி கிடச்சிருக்கு, அப்புறம் ரா ஃபிஷ்ஷு ஃப்ராகு ஷ்ரிம்ப் கிடச்சிருக்கு கைஸ். ஸோ ஆக்டோபஸ் கூட நம்மளுக்கு வந்து இதில் கிடச்சிருக்கு, பட் ஆனால் நம்ம வில்லேஜர்ஸ் எல்லாம் இது சாப்பிட மாட்டாங்க. ஜஸ்ட் நம்மளுக்கு இந்த வச்சு நம்மளுக்கு ஏதாவது லக் ஏதாவது புக் ஏதாவது கிடைக்குதா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும் இதில். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 ஃபிஷ் ட்ராப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 ஃபிஷ் ட்ராப் வந்து நான் பண்ணிக்கிட்டேன்.
அந்த 10 ஃபிஷ் ட்ராப்பையுமே கொண்டு போயிட்டு ஸோ இந்த வாட்டரில் ப்ளேஸ் பண்ணிடலான்னு சொல்லி ப்ளேஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்துலேயே தான் வைக்க போகிறேன். ஏன் அப்படின்னா தூர தூரமாக வச்சுட்டுனா எனக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆயிரும். ஸோ அதனால் பக்கத்து பக்கத்துலேயே இந்த ஃபிஷ் ட்ராப்லாம் நம்ம வச்சுக்கலாம். ஃபிஷ் ட்ராப் வச்சா மட்டும் போதாது, இந்த ஃபிஷ் ட்ராப்புக்கு வந்து ஃபிஷ் ட்ராப் பெயிட்னு ஒன்று இருக்குது, நம்ம அதையும் வந்து வைக்கணும். ஸோ அதையும் நான் செஞ்சுக்கிறேன். ஸோ ஆக்டோபஸ் இதெல்லாம் வச்சு நம்மளால் வந்து அந்த ஃபிஷ் பெயிட் எல்லாம் வந்து பண்ண முடியல. ஜஸ்ட் வந்து நார்மல் ஃபிஷ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த ஃபிஷ் பெயிட் பண்ண முடியுது. ஸோ ஃபிஷ் பெயிட்டை வந்து நம்மளோட ஃபிஷ் ட்ராப்லேயும் வச்சிடலாம். ஸோ வச்சுட்டு போவோம். இது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும்னு நினைக்கிறேன். இது எப்போ மாட்டோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த ஃபிஷ் ட்ராப்போட அப்டேட் வந்து நான் உங்களுக்கு அடுத்த எபிசோடில் சொல்கிறேங்க ஐஸ். ஏன்னா இது வந்து ட்ராப்பில் ஃபிஷ்ஷை பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுது, நார்மலாக சீக்கிரமாலாம் பிடிக்கிறது இல்லை. ஸோ அதனால தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம வில்லேஜுக்கு ஒரு நோமட் வந்திருந்தான். பட் ஆனால் இவன் வந்து பிளாக் ஸ்மித் ஜாப் வச்சுருந்தான். ஸோ இவன் வந்து நம்மளுக்கு வேண்டாம். ஸோ நம்மளோட நார்மல் வில்லேஜர் வந்து பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக ஃப்ரீயாக வந்து வெளியே சுற்றுறக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, பார்க்குறக்கவே நல்லா இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம மெர்ச்சன் கிட்ட ட்ரேட் பண்ணணும். ஸோ நாலு நம்ம கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 stack of carrot வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை வந்து அந்த மெர்ச்சன் கிட்ட நம்ம சேல் பண்ணிடலாம். ஏன்னா இந்த கேரட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து 5 stack சேரவே சேராது, ஏன்னா எல்லா வில்லேஜர்ஸும் சாப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த கேரட் வந்து 4 emerald போகுது. ஸோ டோட்டலாக நம்மக்கிட்ட இப்போ 8 emerald. ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட 1 emerald இருந்துச்சு. ஸோ இப்போ 9 emerald நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட மொத்தமாக எவ்வளோ எமரால்டு இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக போனேன். ஸோ 58 இருக்குது. கரெக்டாக நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 58 emerald இருக்குது. ஸோ நம்மளோட ஆர்கிட்டெக்ட் கிட்ட வந்து நம்ம வந்து எவ்வளோன்னு பார்க்கலாம், ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லையான்னு. ஸோ இன்க்ரீஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஆமாம், புச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ அந்த 50 emerald கொடுத்து புச்சர் டேகும் வாங்கியாச்சு. ஸோ 8 emeraldக்கு நம்மளுக்கு புச்சர் ஒர்க் டேகும் கிடச்சிரும். ஸோ அதையும் வந்து நம்ம வாங்கியாச்சு கைஸ். புச்சர் ஜாப் வந்து ஆல்ரெடி நம்ம வில்லேஜில் எக்ஸிஸ்டிங்காக ஒர்க்கே பண்ணாமல் இருக்கிற ஆளுங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். ஸோ இதோட டெக்ஸ்சர் வந்து பாருங்கள், பிளட்டோடு இருக்கிற ஒரு புச்சர். ஸோ இந்த டெக்ஸ்சர் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறதான் நம்ம இப்போ பார்க்கணும். இந்த புச்சருக்குன்னு ஒரு ஏரியா வந்து நம்ம பில்ட் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அங்கே வந்து நான் டேக் போட்டுட்டேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் தான் காட்டல. ஸோ அது வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த புச்சர் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த பென்சில் வந்து ஏதோ ஒரு அனிமல்ஸை வந்து இவன் சூஸ் பண்ணுவான். ஸோ அதுக்கப்புறம் அதுங்களுக்கு லீஸ் போட்டு அதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா புச்சர் ஏரியா இருக்குல்ல, ஸோ அந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போவான் அந்த அனிமல்ஸை. ஸோ அவன் எது வேணால் சூஸ் பண்ணிக்குவான். ஸோ அந்த புச்சர் ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போய் இதை கில் பண்ணுவான். ஸோ இது எப்படி கில் பண்ணுறான் அப்படிங்கிறத தான் நான் பார்க்கணும். இவன் புச்சர் ஏரியாக்குள்ளேயே வராமல் வந்து அனிமல்ஸை கில் பண்ணிட்டாங்க ஐஸ். இவன் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ இந்த ஏரியா இவனுக்கு எதுக்கு பில் பண்ணி கொடுத்தோன்னு எனக்கு புரியல. நெக்ஸ்ட் டே வந்து திருப்பி இந்த புச்சரை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா இவன் கவ்வை வந்து கூப்பிட்டுட்டு போகிறான். ஸோ ஆக்சுவலாக இவன் வந்து 75% அபவ் இருக்கிற அனிமல்ஸை மட்டும்தான் கூப்பிட்டுட்டு போய் அதுங்களை வந்து மீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணுவான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவனோட கான்செப்டே. இப்போ வந்து இந்த கவ்வை வந்து புச்சர் ஏரியாவை கூட்டிட்டு போகிறாங்க ஐஸ். இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இவன் எந்த மாதிரி கில் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி செக் பண்ணேன். ஸோ இந்த தடவையுமே கவ்வை உள்ளே விட்டு இவன் வெளியே நின்று தான் கைஸ் கில் பண்ணுறான். ஸோ இவனுக்கு இவ்வளோ பெரிய புச்சர் ஏரியா நம்ம எதுக்கு பில் பண்ணி கொடுத்தோம் அப்படிங்கிறதான் எனக்கு இப்போ வரைக்கும் தெரில. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. ஸோ இந்த எபிசோடில் நம்ம என்னென்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு மெர்ச்சன்ட்டுக்குன்னு ஒரு ஸ்டால் வந்து பில் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து நல்லாவே ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில்லேஜுக்கு கிளர்க்கை வந்து ஹையர் பண்ணியிருந்தோம்ல. ஸோ அவனும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லாத்தையும் ஹீல் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ப்ளஸ் பண்ணிவிட்டு அவனோட ஜாப் அவன் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கான். ஸோ வில்லேஜில் பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியில் தான் இருக்கானுங்க, நல்ல ஹாப்பினஸில். ஸோ தேர்ட் நம்ம பண்ணது வந்து பார்த்திங்கன்னா புச்சர். ஸோ புச்சர் ஏரியா பில் பண்ணி அவன் புச்சர் ஏரியாக்குள்ளே போகாமல் தான் கில் பண்ணுறான். பட் ஓகே, ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா மீட்டும் நல்லா கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கான். ஸோ செஃப் அதை பில் பண்ணிட்டு தான், சரி குக் பண்ணிட்டு தான் இருக்கான் செஃப். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எபிசோடில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் காட்டுறேன். ஸோ அடுத்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் எண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இன்னும் 2 பில்டு தான் பில் பண்ண வேண்டியிருக்கு. ஒன்று வந்து லைப்ரரி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பெராக்கஸ். இந்த 2 தான் பில் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அடுத்த எபிசோடு தான் எண்டாக இருக்குமோன்னு எனக்கும் டவுட்டாக இருக்குது. ஸோ அடுத்த எபிசோடில் எண்டுனா நான் வந்து தம்ப்நெயில் அப்டேட் பண்ணுறேன். அப்படின்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஆல்ரெடி இது வந்து 9வது எபிசோடு, இதுக்கு முன்னாடி 8 போட்டிருக்கோம். ஸோ இந்த 8 பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ டெக் டோபியா மொபைலே விளையாட முடியும். ஸோ அதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் டெக் டோபியா முடிஞ்சதுன்னா விளையாடி பார்த்துட்டு மொபைலில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் கைஸ். ஸோ அடுத்த டெக் டோபியா எபிசோடில் பார்க்கலாம். பாய்.